ஐபிஎல் தொடரில் ராஜஸ்தான் அணிக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் கேப்டன் தோனி செய்த ஒரு தவறால சிஎஸ்கே அணி தோற்றுவிட்டதாக ரசிகர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. தோனி 17 பந்துகளில் 32 ரன்கள் அடித்திருக்காரு. இதுல 3 சிக்ஸர்களும் ஒரு பவுண்டரிகளுமே அடங்கும். வெற்றி பெற வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஆட்டத்தை வெற்றியின் அருகே வரை தோனி கொண்டு சென்று நிறுத்தியிருக்காரு. இருந்தாலுமே கடைசி ஓவர்ல அவர் எடுத்த தவறான முடிவு தான் 3 ரன் வித்தியாசத்துல சிஎஸ்கே அணி தோற்பதற்கு காரணமாகவும் அமைஞ்சிருக்கான். இதுவே இந்த முடிவை தோனி சரியாக எடுத்திருந்தா இந்நேரம் சிஎஸ்கே ஐபிஎல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சிஎஸ்கே அணி கடைசி ஓவர்ல 21 ரன்கள் வெற்றிக்கு தேவைப்பட்டது. இதனை சந்தீப் சர்மா முதல் பந்திலேயே 2 வைடுகளை வீசினார். இதனடுத்து அதிகாரப்பூர்வமான முதல் பந்து ஏக்கர் லெந்த்ல வீசியதால தோனி அவர்களால அந்த பந்துகள்ல ரன் எடுக்க முடியல. இருந்தாலுமே அடுத்த 2 பந்துகள்ல தோனி அவர்கள் தொடர்ந்து 2 சிக்ஸர்களை பறக்க விட்டார். இதனால வெற்றிக்கு 3 பந்துகளுக்கு 7 ரன்களும் தேவைப்பட்டது. ஆட்டத்துடைய 4வது பந்துல தான் தோனி ஒரு தவற செஞ்சிருக்காரு. பொதுவாகவே தோனி அவர்களுக்கு எதிரே ஒரு பந்து வீச்சாளர் நின்று கொண்டிருந்தால் அவர் ரன் ஓடாமல் தானே அந்த போட்டியை முடிச்சிருப்பாரு. ஆனா எதிரே நின்றது ஜடேஜா அப்படின்ற தைரியத்துலதான் தோனி அவர்கள் ரன்னை எடுத்தாரு. இதனால அடுத்த பந்த ஜடேஜா அவர்கள் பவுண்டரி அடிக்காமல் சிங்கிள ஓடிட்டாரு. இதனால ஒரு பந்திற்கு 5 ரன்கள் அப்படின்ற நிலையமே ஏற்பட்டிருக்கான். தோனி அவர்களால சிங்கிள் மட்டுமே எடுக்க முடிஞ்சது. இந்த நிலையில தோனி தொடர்ந்து 2 சிக்ஸர்கள் அடித்து சிறப்பான ஃபார்ம்ல இருந்த நிலையில ஜடேஜாவை நம்பி சிங்கிள் ஓடாம அவரே பேட்டிங் செஞ்சிருந்தா அடுத்த 2 பந்தையுமே தோனி அவர்கள் பிடிக்க நேர்ந்திடும். இதுல அவர் எப்படியாவது ஒரு பவுண்டரி அடித்து அணிய வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றிருப்பார். ஜடேஜாவை நம்பியதால சென்னை தோற்றுவிட்டதாக ரசிகர்கள் ஒரு பக்கமும் புலம்பெற்று இருக்காங்க. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் கிரிக் இன்போ அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணுங்க.